அத ஆட்டின் பிந்தி கத்த கண்ணீருடன் அலைந்தார் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றி திரும்பி நீ வா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றி திரும்பி நீ வா அங்கீகரித்து நம்மை அழைத்து பயன்படுத்துகிறதையும் குறித்து சில காரியங்களை சொல்லும்படி நான் விரும்புகிறேன். தேவ சித்தமும் தேவ திட்டமும் நம்மில் நிறைவேறும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய திட்டம் நம்மில் செய்யப்படுவதற்காக செயல்படுத்தப்படுவதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் தன்னுடைய கிரியைகளை நம்மில் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஆயத்தமாக்குகிற வேலையை நம்மிடத்தில் செய்கிறார். அந்த ஆயத்தமாக்கப்படுதலுக்கும் நம்மை அர்ப்பணித்து நாம் ஆயத்தமாகும் போது ஏற்ற நேரத்திலே எஜமானான் ஆன அவர் நம்மை அவர் தம்முடைய கரங்களில் எடுக்கிறார். அவருக்காக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர் அவரோடு கூட மேன்மையான இடத்தில் அழைத்து சென்று அவரோடு கூட உட்காரும்படியும் செய்கிறார். ஆமென். இந்த நேரத்திலே ஒரு ரெண்டு சகோதரிகளுடைய வாழ்க்கை வேதாகமத்திலிருந்து எடுத்து அதில் ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் முதலாவது எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பாத்திரம் ரெபேக்காள். நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒரு அருமையான அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் அல்லவா. இந்த ரெபேக்காளை குறித்து நாம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் படிக்கிறோம். நான் இன்றைக்கு அதில் எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், ஒரு அர்ப்பணமும் ஒரு ஆயத்தமும் அந்த ரெபேக்காளுக்குள் இருந்ததை நான் அதை எடுத்து காட்டும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 58வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர்கள் ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஆதியாகமம் 24:58 வசனத்தில் நாம் இதை படிக்கிறோம். அவர்கள் அவளுடைய வீட்டார் அவளுடைய பெற்றோர் அவளுடைய சகோதரர்லாம் காரியங்கள் எல்லாம் பேசி முடித்து ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன் காரியங்களை சொல்லுகிறார். இவர்களும் பேசுகிறார்கள். எல்லாம் பேசி முடித்து அவர்கள் தீர்மானம் பண்ணினாலும் அந்த பெண்ணிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இந்த மனிதனோடைய கூட போகிறாயா? எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கேள்வி இல்லையா? அந்த அவளுக்காக நியமிக்கப்பட்டிருக்க அவளுக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஈசாக்கை அவள் பார்க்கவில்லை. ஆபிரகாமுடைய வீடு அதாவது ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வீட்டை குறித்து ஒன்றுமே அவள் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னால் அறிந்திருப்பாளா என்று கூட தெரியவில்லை. இருந்தாலும் அவள் அந்த காரியங்களை பெற்றோர் கேட்கும்போது இந்த காரியங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை பார்க்கும்போது போகிறேன் என்று முழுமனதோடு அர்ப்பணிக்கிறாள். ஒரு அருமையான ஒரு அர்ப்பணத்தை இந்த காரியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்திலும் கூட நாம் காணாத ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு அழைப்பு தான் நமக்கு வந்தது. தேவகுமாரன் இயேசு அவருடைய அழைப்பு, அவருடைய தகப்பன் வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியான ஒரு மகிமையான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு நமக்கு வரும்போது பரலோகமா நம்ம பார்த்ததில்லை.
அது அதனுடைய மேன்மைகளா ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுவா அவரை கூட நாம பார்த்ததில்ல. ஆனா அவருடைய அழைப்பு நமக்கு நேர் வரும்போது கிருபையாக அதை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அது அவருடைய பெரிய கிருபை. நாம் அதுதான் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிருபையினால் உண்டானது என்று சொல்லி இருக்கிறது. உண்மையாகவே அப்படிதான். நமக்கு தெரியாது, நாம் நினைக்கவில்லை, ஆனால் அந்த அழைப்பு நமக்கு நேர் வரும்போது அதை அப்படியே பற்றி கொண்டு அர்ப்பணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணம் நமக்கு தேவை. அன்று ரபேக்காள இதே நிலைமையில தான் இருந்தா, எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு மூத்த ஊழியக்காரன் வந்து காரியங்களை சொல்றார். ஆபிரகாமுடைய வீட்டை பற்றி, ஈசாக்கை குறித்து அவர் காரியங்கள் எல்லாம் நிறைய சொல்லி இருப்பார். சில காரியங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் கேட்ட போது தன்னை அர்ப்பணித்தாள். இன்றும் கூட அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் அழைப்புக்கு இதுவரை நீங்கள் அர்ப்பணிக்காமல் இருப்பீர்கள் என்றால், இந்த நாள் உங்களுக்கு கிடைத்த நன்னாள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னாள். இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவின் இந்த மகிமையான அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு நமக்காக இறங்கி வந்தார். பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் இறங்கி வந்தார். ஆண்டவர் இயேசுவை குறித்து பல நாட்களாக நாம் நம்முடைய இரவு போதனை ஜெபத்தில் நாம் அதிகமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா. இவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவராய் இருந்தவர் மனுக்குலத்துக்காக இறங்கி வந்தார். இந்த மனுக்குலத்தை தேவனோடு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு இறங்கி வந்தார். அந்த திட்டத்துக்காக ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை கொடுக்கும் போது அந்த அழைப்பை ஏற்று அவர் அண்டையிலே வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த அழைப்புக்காக ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். தன் இரத்தத்தை முழுவதும் ஊற்றி இருக்கிறார். தன் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன கிரயம் கொடுக்க முடியும் அன்பானவர்களே? இதை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் அண்டையில் கடந்து வர வேண்டும். சில தடைகள் இருக்கலாம். அன்னைக்கு கூட ரெபேக்காள் நினைச்சிருக்கலாம், இங்க எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, என் சகோதரர்கள் இருக்காங்க, என்ன ரொம்ப செல்லமா ரொம்ப அன்பா வச்சிருக்கிறாங்க, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறேன், விடுதலையா இருந்துட்டு இருக்கிறேன், சுறுசுறுப்பா என் வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், இப்படி எல்லாம் நினைச்சு நான் எப்படி என்ன எனக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நான் எப்படி போக முடியும், நான் இதுவரை பார்த்திராதவர்கள்ட்ட நான் எப்படி போய் வாழ முடியும் அப்படியெல்லாம் அவள் நினைக்கவில்லை. போகிறாயா என்று கேட்டவுடன் போகிறேன் என்றாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு விரித்த கரங்களோடு அவர் கல்வாரி சிலுவையில் மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள், நான் உருவாக்கின ஜனங்கள் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று அவர் ஆவலோடு விரித்த கரங்களோடு தான் காத்திருக்கிறார். அந்த கரத்துக்குள்ளாக ஓடி வந்து அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ரெபேக்காளை போல போகிறேன். எவ்வளவோ தடைகள் மனசுல தெரியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்படி நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவண்டை நான் வந்துவிட்டால் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நினைத்து நான் பதற வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக ஜீவனையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தரமாட்டாரா? இந்த உலகத்தின் நன்மைகளை தரமாட்டாரா? சிலருக்கு அப்படிதான், இயேசுவண்டை போய்விட்டால் என் ஜனங்கள் எல்லாம் என்ன கைவிட்டுருவாங்க, என் சொந்தங்கள்லாம் என்னோட சேர மாட்டாங்க, அவங்க நல்ல காரியங்களுக்கு என்ன சேர்க்க மாட்டாங்க, என்னை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, இப்படிலாம் சில நேரம் பயப்படுறீங்க இல்லையா? அப்படி பயந்து நாம் இன்று இயேசுவினுடைய இந்த நீட்டப்பட்ட கரங்களை உதாசீனப்படுத்தி விட்டால், அதை தள்ளிவிட்டால், ஒரு நாளில் நாம் தள்ளப்பட்டவர்களாகி போய்விடுவோம். அன்றைக்கு நமக்கு பாக்கியம், பரலோக பாக்கியம் கிடைக்காது அன்பானவர்களே. இந்த நாள் உங்களுக்கு கிடைத்த நன்னாள். இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் தந்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிடில் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் வாருங்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்க. பெரிய விஷயம் இல்ல, அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று அழைக்கிறார். அவரிடத்துல வர வேண்டியதான். நான் அவரிடத்தில் வர வேண்டுமானால் ஏதாவது என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. பாரத்தோட வரணும். நீ எப்படி பாரத்தோட வர்றீங்களோ அதை போல நீங்க இருக்கிற பாவ வாழ்க்கையோடு அவரிடத்துல வாருங்க. நீங்க எத்தகைய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் தவறுகள் உங்களில் இருந்தாலும், அவர் அனைத்தையும் தன்னுடைய இரத்தத்தினால சுத்திகரித்து போட உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்னு தேவை, விசுவாசிக்கணும். ஒருவர் ஒரு தடவை சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவர் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், கல்வாரியிலே அவர் ரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தார் என்று சொல்லும்போது, அவர் ஒரு சபை, ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையின் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? இயேசு அன்னைக்கு சிந்தின ரத்தமெல்லாம் அந்த பாறையில் காஞ்சி போயிருக்குமேன்னு சொன்னாராம். பாருங்க,
பெயருக்காக கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு வாழுகிறவர்களுடைய உள்ளங்களில் இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள், இது வேறொன்றுமில்லை ஒரு அவிசுவாசம். அதை விசுவாசிக்க முடியவில்லை. இயேசு என்னுடைய பாவத்துக்காகவும் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? அந்த சந்தேகத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல வாங்க. அப்பா, நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, ரத்தம் சிந்தினீங்கன்னா நான் ரொம்ப கேள்விப்படுறேன். எஸ்பெஷலி ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே இல்லை அந்த 40 நாட்கள் வரும்போதால் நான் அடிக்கடி அதெல்லாம் கேட்குறேன். ஆனாலும் எனக்குள்ளாக அதை, ஏன் பாவத்துக்காக நீங்கள் ரத்த சிந்தினீங்கிறத நான் இதுவரை நினச்சி பார்த்ததில்ல. ஏதோ ஏசு வந்தால் ரத்தம் சிந்தினார், கிறிஸ்தவங்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதை விசுவாசிக்கும்படி எனக்கு உங்கள் கிருபையை தாங்கப்பா, என்னை தாழ்த்தி இடத்துல வருகிறேன். ஒரு நாள் ஒரு மகனுக்காக ஜெபிக்க வந்த தகப்பனார் இயேசுவின் பாதத்தில் வரும்போது ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து சொன்னோடனே அந்த தகப்பனார் கண்ணீரோடு சொன்னாராம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் கேட்டார். இதே கேள்வியே, இதே விண்ணப்பத்தோடு கூட இயேசுப்பா பக்கத்துல வாங்க, ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏசு எனக்கா, ஏசு ரத்தம் சிந்தினார், ஏசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் ஒவ்வொரு வருஷமும் அதிகமா கொண்டாடுறேன். ஆனா ஏன் எனக்காக ரத்தம் சிந்தினார்? நான் செய்த பாவத்துக்காக மட்டுமல்ல, நான் பிறவியிலேயே பாவியாக பிறந்திருக்கிறேன். தாயின் வயிற்றிலிருந்து வரும்போதே நான் பாவியா பிறந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவியா இருப்பதினால் நீர் என் பாவத்தை போக்கும்படி எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும் என்று அவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணியுங்க. ஏசு இந்த நாளில் உங்கள் பாவங்களை எல்லாம் உங்களை விட்டு கழுவி உங்களை சுத்திகரிப்பார். ஆமென். நீங்க அப்படி ஜெபிக்கும் போது, நீங்க உண்மையான மனதோடு ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேட்கும் போது, நீங்க செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவர் உங்க முன்னால கொண்டு வருவார். அது சின்னதா இருக்கும், பெரியதா இருக்கும், நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. சிறு வயதில் செய்த பாவங்களை கூட ஆண்டவர் அப்படியே ஞாபகத்துல கொண்டு வருவார். ஒரு திரையில காண்பிக்கிறது போல அந்த சம்பவங்கள் சில நேரங்களிலே ஆண்டவர் காட்டுவார். இவையெல்லாம் பார்க்க 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 அப்படியே நமக்குள்ள உண்மையாகவே ஒரு பாவத்தை குறித்த ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும். ஐயோ, நான் இவ்வளவுலாம் தப்பு பண்ணியிருக்கேனான்னு ஒரு அழுக வரும். அதோடு கூட அப்படி இருக்கக்கூடாது. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஏசப்பா இவ்வளவுலாம் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன், நீங்க என்ன மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினால, நீங்க அன்னைக்கு கல்வாரியில் சிந்தின ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்குங்க அப்பான்னு சொல்லி உடனே நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி பண்ணி எதெல்லாம் நினைவில் வருகிறதோ அதையெல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரம் ஆகும்போது அப்படியே ஒரு அமைதல் உண்டாகும். அந்த நேரத்திலே நிச்சயமாக தேவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒரு சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்தில் தருவார். ஹல்லேலூயா! ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் உண்டாகும். இந்த உலகத்தால் கொடுக்கவும் முடியாது அந்த சந்தோஷத்தை, உங்களை விட்டு இந்த உலகத்தால் எடுக்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா! அவிதமான சந்தோஷத்தை பெற்று அனுபவித்த தேவ பிள்ளைகள் உண்மையாகவே பாக்கியவான்கள். அவர்கள் தான் தங்களை அர்ப்பணித்தவர்கள். இயேசுவின் அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியங்களை பார்க்காத படிக்கும் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று அர்ப்பணித்த தேவ பிள்ளைகள். அந்த ரெபேக்காளுடைய வாழ்க்கையில அடுத்து பார்க்கும் போது, அந்த தொடர்ந்து உள்ள 61வது வசனத்துல படிக்கிறோம், அவ எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அவர்களோட கூட போகிறான். அவ அர்ப்பணிச்சிட்டா, நான் போறேன்னு சொல்றான், நான் போகிறேன் என்று சொல்லியாச்சு. வீட்டில் உள்ளவங்க கூட, பெண் 10 நாள் எங்களோட கூட இருக்கட்டும் அப்படின்னு கேட்டப்புறமும் கூட அப்புறம் அவர் அது சம்மதிக்கல. மூத்த ஊழியக்காரன் உடனே புறப்படுறாரு. அப்பமும் இவன் எதுவும் சொல்லலை, நான் கொஞ்ச நாள் கூட நான் இருந்துட்டு வரேன், கொஞ்ச நாள் கூட என் வீட்டின் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அப்புறமா நான் அந்த ஆபிரகாம் குடும்பத்துக்கு நான் வரலாம் அப்படின்னு அவ சொல்லலை. உடனே அவ புறப்பட்டு, உடனே எழுந்தாள், உடனே புறப்பட்டு, உடனே அந்த மூத்த ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து அவ கிளம்பி போயிட்டான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்லையா? நமக்கு ஒரு சிறந்த மாதிரி. இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பின் சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும் போது, அவருடைய ரட்சிப்பை குறித்த அறைக்கூவல் நமக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கும் போது, அநேக நேரம் பலர் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இல்லை என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன், இல்லை இந்த ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு வந்துடுறேன். இப்படியே நிறைய நேரங்களில் வாழ்க்கையை, காலத்தை தாண்டி கொண்டே போகிறதை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. ஆனால் எல்லாரும் நம்ம சில நேரத்தில் நினைப்பீங்க, இவங்கெல்லாம் இத்தனை வயசில், 60 வயசில் தானே ரட்சிக்கப்பட்டாங்க,
இல்லை அவங்கெல்லாம் 70 வயசுல தானே ரட்சிக்கப்பட்டாங்க இல்லை இவங்கெல்லாம் 50 வயசுல 40 அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல இது மாதிரி நானும் என் வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுட்டு உலகத்தை நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா நான் இயேசப்பாவுக்குள்ள வரலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு அந்த காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஆனா உங்களுக்கு இந்த 20 வயது 25 வயது 35 வயது இந்த வயதை ரட்சிப்பின் வயதாக ஆண்டவர் வைத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு ஒரு டான்சர் ஒரு ஒரு பிள்ளை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா அநேக டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போவா அப்படி அவ போகும்போது அவ வீட்டுக்கு ஒரு சுவிசேஷகர் வந்து அடிக்கடியா சுவிசேஷம் சொல்லுவார் அப்போல்லாம் இவ சொல்லிடுவான் அங்கிள் நான் கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்றேன் கொஞ்சம் என்னுடைய வாலிப நாட்கள் கழியட்டும் அப்போ ஒரு நாள் அவர் அவர் வீட்டுக்கு வந்தப்போ அவருக்கு காஃபி அவருக்கு காஃபி கொடுத்தாங்களாம் உடனே அவர் காஃபி குடிச்சிட்டே இருந்தார் காஃபி குடிக்கும் போது இவள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் இவன் வந்து காலம் தாழ்த்தி கொஞ்ச நாள் கூட நான் அந்த உலகத்துல நல்லா என்னுடைய திறமைகளை பயன்படுத்தி விட்டு நான் இந்த அழகை நான் யூஸ் பண்ணி நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன் உடனே அவர் காஃபி குடிச்சிட்டே இருந்தவர் அவருடைய காஃபி ஒரு கால் கப் இருக்கும்போது அப்படி நீட்டி அவளுடைய கரத்துல கொடுத்தாராம் கொடுத்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இவர் ஒரு தேவ மனுஷன் இப்படி இந்த காஃபி குடிச்ச பாதி கப்ப நீ குடி என்று சொல்லி அவர் கொடுத்தாராம் நீ குடி என்று சொல்லி இவர் தருகிறாரே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன அங்கிள் நீங்க குடிச்ச காஃபி நான் குடிக்க மாட்டேன் எனக்கு இந்த எச்சி காஃபி வேண்டாம் அப்படின்னாலாம் உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம் ஆமாம்மா பாரு நான் குடிச்ச எச்சி காஃபி உனக்கு வேண்டாம்னா உன்னுடைய வாழ்க்கையாகிய பாத்திரம் இந்த உலகத்தால் அநேக முறை குடிக்கப்பட்டு அநேக முறை உலகத்துக்கான தாகத்தை தீர்த்து இருக்கும்போது மீதி கடைசி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை கொடுக்கலாம் என்று கர்த்தரிடத்தில் வந்தால் அது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டாராம் இந்த கேள்வி எவ்வளவு ஆழமான கேள்வி அல்லவா இதே கேள்வி இன்று உங்களுக்கு நேர் வருகிறது அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க எவ்வளவு நாட்கள் இந்த ரட்சிப்பை குறித்து தாமதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று வேதம் கேள்வி கேட்கிறதே நாம் அதற்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு நேராக வருகிற அந்த தேவ அழைப்பை இவ்வளவு நாட்கள் உதாசீனப்படுத்தினது போதும் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் ஒருத்தனுக்கு கீழ்ப்படிய முடியும் ஒருவனுக்கு கீழ்ப்படிய முடியாது ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும் அந்த எஜமான் ஆண்டவர் இயேசுவாய் உங்களுக்கு இருப்பாராக அந்த எஜமான் உங்களுக்கு அவர் அவர் கூறுகிற அவர் சொல்லுகிற அந்த அறைக்கூவலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடிபணிந்து அவருக்கு அர்ப்பணித்து வருவீர்களாக இது உங்களுக்கு கிடைத்த பாக்கியமான சமயம் அந்த ரெபெக்காளை போல உங்களை நீங்களே ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவர் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவ ஏறி போனா ஏறி போயிட்டா ஆயத்தமாகி ஏறி போயாச்சு அப்புறமா அவளுக்கு நிறைய ஆயத்தம் நடந்திருக்கும் அதில் யாத்திரையில் ரொம்ப தூரம் இல்லையா இந்த ரெண்டு இடம் அப்போது அந்த யாத்திரையில் போய்கிட்டே இருக்கும்போது இந்த மூத்த ஊழியக்காரன் பல காரியங்களை சொல்லியிருப்பார் இவளும் பல காரியங்களை கேட்டிருப்பான் இவன் என்ன நல்ல ஒரு துடுக்கான பொண்ணாக இருக்கிறா ஏற்கனவே தண்ணி கேட்ட உடனே நீர் குடியும் ஒட்டகங்களுக்கும் மார்ப்பேன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ரொம்ப ரொம்ப போல்டான பொண்ணாக இருக்கிறா ரெபேக்கா இது மாதிரி அவள் நிச்சயமாக பல கேள்வி அவள் கேட்டிருப்பான் அது போல போகிறாயான்னு கேட்டவொடனே போகிறேன்னு சொல்லிட்டா எவ்வளோ நல்ல நல்ல ஒரு டிட்டர் நல்ல ஒரு தீர்மானம் நல்ல ஒரு இது அவளுக்குள்ள இருந்திருக்குது அப்போ நீ இவ யாத்திரையிலையும் பல காரியங்கள் பேசியிருப்பான் அப்போ அப்படி போகும்போது ஈசாக்கை குறித்து பல காரியங்கள் சொல்லியிருப்பார் சொல்லும்போது இவளுக்கு சில காரியம் விருப்பமாக இருக்கலாம் சில காரியம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் சில காரியம் பயமாக இருந்திருக்கலாம் சில காரியத்தில் சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் சில காரியங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு மறைப்பொருளாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் எவ்விதமான காரியமானாலும் அவள் அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி வீட்டுக்கு ஓடலை அவள் கூட போய்கிட்டே இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்த பிறகு அவங்க நெருங்கி வருகிற அந்த நேரத்தில் அழகாக கேட்குற நமக்கு எதிராகி வருகிற நடந்து வருகிற அந்த மனிதன் யார் எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வந்தது அப்போ இந்த மூத்த ஊழியக்காரன் அந்த ஈசாக்கை குறித்து நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறார் அவரை எல்லாம் இப்போல்லாம் ஃபோட்டோ பார்க்கலாம் இல்லை நிறைய விதங்களில் பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு அந்த வாய்ப்புகள் இருந்திருக்காது அல்லவா ஆனால் சொல்லி கொடுத்ததுலேயே மைண்டில் இவன் நல்ல ஃபோட்டோ ஆக்கிட்டான் அப்போ முன்னாக எதிராக நடந்து வருகிற மனிதனை குறித்து அவள் தெளிவாக கண்டு கொண்டாள் இந்த நாட்களிலே அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி கொடுக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வருகிறது அன்று காத்திருக்க சொன்னார் சீஷர்களை அப்போது ஊற்றினார் அந்த ஆவியானவர் இப்ப எடுப்பட்டு போகவில்லை இன்னமும் இருக்கிறார்
இயேசு ஆரம்பித்து வைத்து சென்ற வேலையை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூலோகத்திலே மக்கள் மத்தியிலே நடத்தி கொண்டே வருகிறார். வெளிப்படையாக கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், எங்கும் வாசம் பண்ணுகிறார், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறார். இது ஒரு பெரிய பொக்கிஷமாக மண்பாண்டங்களாகிய நமக்குள்ளாக தரப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 படிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் சும்மா வந்து உட்கார்ல, தேவ அன்பு தர்றார், தேவ சமாதானத்தை தர்றார், சந்தோஷத்தை தர்றார், நிறைய தேவ பலன் தர்றார், சமாதானம் தருகிறார், இப்படி நிறைய இயேசு கிறிஸ்துவுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு தருகிறார். இவையெல்லாம் நமக்கு தருகிறார். அப்ப இதெல்லாம் நாம பெற்றுக் கொள்ளுகிறோம். இதை பெற்றுக்கொண்டுதான் நம்ம ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்தாவியின் அபிஷேகம் வாழ்க்கையில மிக முக்கியமானது. நாம் எபேசியர்ல படிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கும் போது மிக பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். எப்படி பாதுகாக்க முடியும்? நம்முடைய வார்த்தை, நடக்கை, செய்கை எல்லாம் அவருக்கு பிரீதியா இருக்கணும். அவரை பிரியப்படுத்தணும், அவரோட பேசணும், ஆலோசனை கேட்கணும், இயேசு சொன்ன வழிகளை சரியா பின்பற்றணும், அவர் எழுதி தந்த வேதாகமத்தை வாசிக்கணும், அவரோட கூட பேசணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதுவரை நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆராதனை முடிவிலே, இந்த இறுதி ஜெப நேரத்திலே நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நீங்கள் அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். அன்பானவர்களே, பரிசுத்தாவி பெறுறதுக்கு வேற எதுவும் வேண்டாம். காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், வேற ஏதோ கிரியைகள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்மை திறந்து அவர் பாதத்துல வச்சா போதும். அப்பா, நீங்க என்ன ரட்சித்திருக்கிறீங்க, ஆனா நான் உங்களால நடத்தப்படணும்னா உங்க ஆவியை எனக்குள்ள தரணும். அந்த பரிசுத்தாவியை தாங்க, அந்த பரிசுத்தாவியின் சந்தோஷம் எனக்கு வேணும். மட்டுமல்ல, பல பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி உடைய நாமத்தை மையப்படுத்தணும், உண்மை துதிக்கணும். உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம்? நாம் பேசுகிற எல்லா பாஷைகளுமே, எல்லா பாஷையும் எல்லா மனுஷருக்கும் தெரியாட்டாலும் குறிப்பிட்டவங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ் பேசுனா தமிழ் பாஷை தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஆங்கிலம் அப்படி அப்படி ஒவ்வொரு மொழிகளும். ஆனால் அதே போல அந்த மொழி பேசுகிறது எல்லாம் சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டோட வேதம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். நம்ம சீக்ரெட் பேசுறோமா ஆண்டவர்கிட்ட? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சீக்ரெட் பேசணும், ரகசியம் பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, அந்நிய பாஷையில் பேசுவது மட்டுமே. ஹாலலூயா. மற்றபடி வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க மனதுக்குள்ள ஜோம் பண்ணாலும் சாத்தானுக்கு எல்லா காரியங்கள், நிறைய காரியங்கள் தெரியும், அந்த வார்த்தைகள் புரியும். ஆனா அந்நிய பாஷையில் பேசும்போது அவனுக்கு தெரியாது. அப்ப நம்ம ரகசியமா ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நண்பன் கிட்ட போய் ரகசியம் பேசினா எப்படி பண்ணுவோம்? இப்படி கை வச்சுட்டு பேசுவாங்கல்ல, சின்ன பிள்ளைகள் அம்மாட்ட ஓடி வந்து இப்படி வச்சுட்டு பேசுவாங்க. இது மாதிரி அப்படி பேசுற, அப்படி பேசலாம். ஆனா சாத்தானுக்கு தெரியாதபடி ஆண்டவரோட பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு பாஷை, அந்நிய பாஷை. அப்ப அபிஷேகத்தை பெற்று கொண்டு நிச்சயமாக அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவரோடு கூட ரகசியங்களை பேசுகிறது மிகவும் தேவையாக இருக்கிறது. ஹாலலூயா. அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சும்மா வேதத்தை பல முறை வாசிக்கலாம், மாதம் ஒரு முறை வாசிச்சிடலாம், 10 நாளைக்கு ஒரு தடவை வாசிச்சிடலாம். ஆனா எப்படி வாசித்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை அது வந்து ஒரு எழுத்து, ஒரு சாதாரண புத்தகம் போலதான் இருக்கும் உண்மையாகவே. அதே நேரம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வேதத்தை நாம் திறந்து வாசித்தோம் என்றால் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மோடு கூட பேசும். அதில் மறைந்திருக்கிறது நமக்கு தெரியும். அங்க இங்க கோர்லைட் பண்ணி படிக்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுத்தருவார். இப்படி நிறைய காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி தருவார். ஹாலேலூயா. எல்லாரும் ஒரே வேதாகமத்தை தான் படித்தாலும் அதை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு திறந்த மனதோடு வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதிகமாய் வெளிச்சம் தந்து, அதிகமான விளக்கங்களை தந்து, அதிகமாய் நிறைய விஷயங்களை கற்றுத்தந்து கற்றுத்தந்து அந்த பரலோகத்துக்கு நேராக நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம், அவள் அர்ப்பணித்தாள்,
ஆயத்தமாகி புறப்பட்டு சென்றாள். புறப்பட்டு செல்லும்போதே அவளுக்கு ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அதுக்கெல்லாம் அர்ப்பணித்தா. அது எவ்வளவோ கடினமாக, நிச்சயம் அந்த யாத்திரை கூட கடினமாக இருந்திருக்கும். அவள் அவ்வளவு யாத்திரைகள்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இதே போலதான் நமக்கு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளாய் காலடி எடுத்து வைத்த பின்பு ஏதோ உலகத்தில் வாழுவதைப் போல எளிதாக வாழ முடியாது. இடுக்கமான வாசல், வழி நெருக்கமாக இருக்கிறது. அதுல நடக்கிறவர் சிலர், அந்த சிலரில் ஒருவராக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்றால் அது விசேஷமானது அல்லவா? அப்ப நம்ம அர்ப்பணிக்கணுமா வேண்டாமா? அதை ஆயத்தப்பட்டு அவரோடு கூட நடக்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் அந்த கிருபைகளை அதிகமாக நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடி கழிப்பது, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடி கழிப்பது, வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சீர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறீ, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறீ, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இந்த உலகத்தில் காண்கிற எல்லா மாயை, இந்த உலகத்தில் உள்ளவைகள் ஒன்றும் நம்மை அக்கறை கொண்டு பரலோகம் கொண்டு சேர்க்க முடியாது. ஆனால் அவருடைய இரட்சிப்புக்கு உங்களை அர்ப்பணித்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படிக்கு, அவரோடு கூட நடக்கும்படிக்கு ஆயத்தமாகி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்கும் போது, இயேசுவோடு ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை செய்து அவரோடு நடக்கும் போது மட்டுமே நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று அந்த ரெபேக்காள் அழகாக ஆயத்தமாகி புறப்பட்டு சென்று அப்படியே ஈசாக்கு மனைவியாக்கப்பட்டாள். ஈசாக்கு மனைவியானது மட்டுமல்ல, ஒரு முற்பிதாக்களின் பட்டியலில் அவள் இடம் பெற்றாள். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய பெற்றோரை எல்லாவற்றையும் விட்டு போனவளுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைத்தது போல, நாம் எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக விடுகிறோமோ, எவற்றையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பையம் என்று எண்ணி அதையெல்லாம் விட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே காலடி எடுத்து வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குகிறோமோ, நமக்கு தேவன் மேன்மையானவைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு பாத்திரம் எஸ்தர். அந்த எஸ்தரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். எஸ்தர் ஒரு அநாதை பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வளர்ப்பு தகப்பனாகிய, அதாவது அவளுக்கு ஒரு அண்ணன் முறை அவரால் வளர்க்கப்படுகிறார். நல்ல ஒரு நல்ல அடக்கமான நல்ல ஒரு பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, ராஜாவுக்கு மனைவியாக்கப்படுகிற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த அழைப்பு கொடுத்த உடனே மொர்தேகாய் அதற்கான ஆயத்தங்களை செஞ்சு அவளை கொண்டு அங்கே விடுறான், கொண்டு போகப்படுறா. எஸ்தர் 2:8 நம்ம படிக்கிறோம், எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். எஸ்தர் அழைத்து கொண்டு போகப்படுறா. அந்த ஒரு வாழ்க்கைக்காக சும்மா போய் ராஜாவின் மனைவியாகி விட முடியாது. ஆமாம், இப்போ நமக்கும் ரொம்ப ஆசை, ஆண்டவர் இயேசு வருவார், என்னை அழைத்து செல்லணும், நான் அவரோட பரலோகத்து போகணும், வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு பேச்சுக்காக நமக்கு இருக்கக்கூடாது, இது உண்மையான விஷயமா இருக்கணும். நாம் சும்மா அங்க போய் சேர முடியாது. அந்த எஸ்தருக்கே 1 வருஷம் ஆயத்தமாக்கப்படுறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவம். 6 மாதமாக 1 வருஷ காலம் அளவும் அந்த ஏகாயின் வசத்தில் காவல் பண்ணப்பட்ட ஒரு நிலைமை. காவல் பண்ணப்படுறதுன்னா சும்மாவா? ஏன் காவல் பண்ணுறாங்க? ஃப்ரீயாக விட்டுருக்கலாமே. ஏன் காவல் பண்ணுறாங்க? எங்கேயாவது வெளியே போயிடுறாங்களா? வேற எங்கேயாவது போயிடுறாங்களா? வேற ஏதாவது செய்கிறாங்களா? யாரோடையும் பேசிகிட்டு இருக்கிறாங்களா? தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்களா? கொடுக்குற காரியங்களெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி ஆயத்தமாகறாங்களா? அசுத்தப்படுத்துகிறாங்களா? அவ்வளோ அதெல்லாம் ரொம்ப கரிசனையாக கவனிக்கிற ஒரு ஏகாய் அவருடைய வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அடங்கி இருந்தாள். அர்ப்பணித்தால் மட்டும் போதாது. நாம் ரெபேக்காளை குறித்து அதுதான் பார்த்தோம். எஸ்தருடைய வாழ்க்கை அதை விட ரொம்ப அதிகமாய் காண்பிக்கிறது. அங்கே அடங்கி இருந்து தன்னை ஆயத்தமாகும்படி அர்ப்பணித்திருந்தாள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய சபையில் ஐக்கியமாகி நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப பரிசுத்தமாகுதல் என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம். அந்த எஸ்தரை போல பரிசுத்தமாகும்படி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு காரியங்கள் வெள்ளை போலத்தினாலும் ஒவ்வொரு இதை வச்சு பரிசுத்தமாகிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய வசனத்துல நிறைய காரியங்கள் பரிசுத்தமாகும்படி நமக்கு சொல்றார். மட்டுமல்ல அதிகமா பரிசுத்தமாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். நிறைய காரியங்களை அவரே சொல்லி கொடுப்பார். நாம ஏதோ சொந்தமா கேட்டு, அநேக பெண்கள் அந்த எஸ்தரோட கூட இருந்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆனா எஸ்தரை குறித்து நல்ல சாட்சி சொல்லி இருக்குது. அவள் அவளுக்கு நியமிக்கப்பட்டதை தவிர வேற ஒன்னையுமே கேட்கல, எக்ஸ்ட்ரா ஒன்னும் கேட்கல. அந்த ஏகா என்ன கொடுக்கிறாரோ அதை வச்சு, அவளுக்காக என்ன அங்க அருளப்பட்டு இருக்கிறதோ அதை வைத்தே பரிசுத்தமாக்குறாள். சொந்த முயற்சி இல்ல, சொந்த ஐடியா இல்ல, யாரோ என்னமோ சொன்னாங்க. அது மாதிரி இப்போலாம் அந்த யூடியூப்லலாம் நிறைய அந்த அழகு படுத்துறதுக்கான நிறைய காரியங்கள் வந்து நிறைய செய்து பார்க்குறாங்க. நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், அந்த ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் பண்ணி அப்படி ரொம்ப பண்ணும்போது சில காலங்களில், அது எனக்கு நான் பார்த்ததில்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன், தன்னையே வெறுக்கிற அளவுக்கு, தற்கொலையை தூண்டுகிற அளவுக்கு அந்த ஸ்கின் மறுபடி ரொம்ப பரிதாபமாக முன் நிலைமையை விட பரிதாபமாக மாறியிருந்தான். ஆனால் அன்னைக்கு எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி இல்லை, அவள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கேட்கவே இல்லை, ஏகா என்ன கொடுக்கிறாரோ. இதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோட ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள் தங்கி இருக்கிறார். இயேசு கொடுத்ததெல்லாம் அவர் நமக்கு தர்றார். இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுலாம் நமக்கு தான் தந்திருக்குது. இதை வாசிக்கும் போது ஆவியானவரின் உதவியோடு நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் செயலிலும் நடக்கையிலும் நினைவிலும் சிந்தனையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அப்படித்தானே ஆண்டவர் கடைசியா சொல்றார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்ய என்று சொல்றார். அநியாயம் செய்யறவங்க அநியாயம் செய்துட்டே போட்டோம், ஆனா நாம நீங்க பரிசுத்தமாகணும்னு ஆசைப்படுறீங்களா, பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களா, நீதி செய்வதில் பிரியமாயிருக்கிறீர்களா, இன்னமும் 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 நீதி செய்யுங்கள், இன்னும் 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 பரிசுத்தமாகுங்கள். ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சும்மா வரல, சும்மா வரமாட்டா. நம்ம வீட்டுக்கு சிலர விருந்தாளிகள் வந்தா சிலர் ஏதாவது நமக்கு வாங்கிட்டு வருவாங்க, நிறைய பேர் சும்மா வருவாங்களா இருக்கும் இல்லையா. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவன் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லிவிட்டார். அவர் பலன்களோடு வருகிறார், பரிசுகளோடு வருகிறார், நமக்காக தரும்படிக்கு கொண்டு வருகிறார். அப்படியானா இங்க அவர் விரும்புகிறபடியான பரிசுத்தம் வேணும், அவர் விரும்புகிறபடியான நீதி. இதெல்லாம் இனி ரொம்ப செய்ய முடியுமா, இவ்வளவு பரிசுத்தமா இருந்தா போதும் அப்படின்னு மட்டுப்பட்டு போகாதீங்க. நம்மளோட கூட வாழுகிற மக்களை பார்க்கும் போது நாம் ஒரு நல்ல காரியத்துல முன்னேறதுக்கு நிச்சயமா நமக்கு வாய்ப்பே இருக்காது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் வளருங்கள் என்று சொல்லுகிறார். ஏதோ உலகத்தில் வாழுகிற மக்கள் இவங்கெல்லாம் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்க, இவங்க இப்படி நீதின்னு செய்யறாங்க, இவ்வளவுதான், இதுக்கு மேலாம் இந்த உலகத்துல செய்ய முடியுமா, இந்த நாட்டு நடப்புக்கெல்லாம் ஒத்து வராது அப்படி நாம நினைக்கிறதுக்கு இல்ல. இந்த வேதம் எக்காலத்துக்கும் உரியது. இது அன்னைக்கு எழுதப்பட்ட காலத்துக்கு மட்டுமல்ல, இயேசு வரும் வரைக்கும் இந்த வேதாகமத்தின் காரியங்கள் செயல்படும். அதனால அன்பானவர்களே, அதை நினைவில் கொண்டு பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். அந்த எஸ்தர் தனக்கு கொடுக்கப்பட்டவைகளை வைத்து பரிசுத்தமானது போல பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். அந்த பரிசுத்தமாகும் போது ஒரு நாள் ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு விடப்படும் போது அவ ஒரு ராஜாத்தியாகிறா. சும்மா ஒரு ராஜாத்தியாகி இருந்து விடவில்லை. எப்படி ஒரு ரெபெக்காள் இசாக்கின் மனைவி என்பது மட்டும் அப்படி இருக்காம முற்பிதாக்களின் அந்த தாய் அந்த அந்த வரிசையில வந்தது போல, இந்த எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு சொன்னா, அவள் தன் ஜனமாகிய யூதர்களுக்கு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினாள். மட்டுமல்ல, சத்துருக்களை அழிப்பதற்கு நல்ல ஒரு காரணமாகிவிட்டாள். ஹாலேலூயா! இன்னைக்கு அப்படிப்பட்ட எஸ்தர்கள் தேவை. இன்று இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆனால் நமக்கு தேவை அர்ப்பணிப்பும் ஆயத்தமும். நாம் அர்ப்பணித்து ஆயத்தமாகி வந்துட்டோம்னு சொன்னா, அவர் எப்படி ஒரு குயவன் வணைகிறானோ அது போல வணைவார். அந்த வணைகிறதுக்கும் நம்ம அர்ப்பணிக்கணும், ஆயத்தமாகணும். அது நான் அந்த கையில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி களிமனா விழுந்துடக்கூடாது. ஆனா அவர் எடுத்து வணையும் போது அந்த எஜமான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிற பாத்திரமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் 2 தீமோத்தேயு 2 20 21 வசனங்கள் இதை குறித்து படிக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் உபயோகமான பாத்திரம் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ரபேக்காளுடைய வாழ்க்கையிலே எஸ்தருடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்களாக அவர்கள் மாறிவிட்டார்களோ அதே போல நாம் இயேசுவுக்காக மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அதற்காகவே இந்த நாளில் ஆவியானவர் இந்த செய்தியை உங்களுக்கு தந்திருக்கிறார் நாம் ஆயத்தமாவோம் தேவ பிள்ளைகளே முதலாவது நாம் அர்ப்பணிப்போம் அவருடைய செய்கைக்கு ஆயத்தமாய் விட்டு கொடுப்போம் அவர் நம்மில் பெரிய கிரியைகளை செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா ஹல்லேலூயா 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 Thank you Lord Thank you Lord Thank you Lord இதுவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் ஹல்லேலூயா ரட்சிப்புக்காக இயேசு உங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் அல்லவா அது வீணாய் போகலாமா அது வீணாய் போகும்படி நீங்கள் நிர்விசாரமாய் இருக்கலாமா இது உங்களுடைய நாள் இன்று உங்களுக்கு ரட்சணிய காலம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி நீங்க நினைக்காதீங்க நான் பாவியாக பிறந்தோம் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் பாவியாக தான் இருக்கிறோம் அது மட்டுமல்ல எவ்வளவோ கரும கிரியைகள் கரும பாவங்கள் உண்டு ஜென்ம பாவம் கரும பாவம் இவைகள் தீர்க்கப்படும் படியாக தான் ஏசு தன் ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார் எனக்காக சிந்தி இருக்கிறார் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுடைய நன்னாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ஆனா இன்னும் நான் அபிஷேகத்தை பெறலன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு தாகத்தோட கேளுங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே உங்களுக்கு தரமாட்டாரா உங்களுக்கு தரமாட்டாரா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்குது அது உங்களுக்காக தான் சொல்லி இருக்குது அந்த வார்த்தை அதிக நிச்சயமா கொடுப்பாரா சந்தேகப்படாதீங்க கேளுங்க ஆண்டவர்ட்ட இப்படிலாம் நான் பாஷை பேச முடியுமா இவ்வளவு பேர் எப்படி அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து நமக்கு வராது அவர் தரும்போது அது எப்படி நாம் அந்த வார்த்தைகளை பேசுவோங்கிறது நமக்கு தெரியாது விசுவாசமா கண்களை மூடி கேட்கறீங்களா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தாவியை ஊற்றுகிற பரிசுத்தாவியானவரே இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக கெஞ்சுகிறேன் ஆண்டவரே நிரப்புவீராக நிரப்புவீராக வெறுமையாக்கப்பட்ட பாத்திரங்களாக திறந்து உமக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே நீங்க நிரப்பும்படியாக நிரப்புங்கப்பா உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்கள் ஆயத்தமாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக ஆவியை ஊற்றுவீராக ஆவியை ஊற்றுவீராக ஹல்லேலூயா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வந்து நிரப்புங்கப்பா ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே
கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நல்ல பொக்கிஷத்தை. அவர் இந்த மண்பாண்டமாகிய உங்களுக்குள்ளாக வைக்க சித்தமாயிருக்கிறார். ஆவியிலே நிரப்பப்படுகிற நல்ல அனுபவத்தை உங்களுக்கு தருகிறார். நீ மலரதன மஷபரபோ திரிபிக்க பல பல பரபோ திரிபிஷ பரபோ திரிமிலாரியா ஒரிபிக்கந்தலனம் ஒரியந்தலனமா ஹாலல்லூயா. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்போது அன்றாடம் நடக்கிற காரியங்களை கற்றுத்தருகிறார். வாழ்க்கையிலே செல்ல வேண்டிய பாதையை தெளிவாக காட்டுகிறார். சோத்து போகும் போது பலன் தருகிறார். சத்துவம் இழக்கும் போது சத்துவத்தை தருகிறார். கலங்கும் போது தைரியத்தை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு ரகசியங்களை பேசுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கை! கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதாக இருக்கும் அன்பானவர்களே. ஆவிக்குரிய வாழ்க்கை மிதந்து செல்லுகிற, ஆமென், அவருடைய அன்பிலே மூழ்கி மகிழ்ந்து செல்லுகிற ஒரு அனுபவம். கணக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, கணக்காலளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா புதுகரி, வறுமையா. நான் பல காலங்களாக ஒரு வார்த்தை மட்டும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்குது. அதை வச்சு நான் பல வருஷமா பேசுறேன். ஆண்டவரே, எனக்கு புதிய புதிய பாஷையை தாங்கப்பா, புதிய புதிய பாஷையை தாங்கப்பா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, அதெல்லாம் என் சொந்த நிலைமையில நிக்கிற அனுபவம். ஆண்டவரே, என்னை நீச்சாளத்துக்கு அழைத்து செல்லுங்கப்பா. உங்க ஆவியின் நதியிலே நான் நீந்தி நீந்தி முழுக்கும்படியாக என்னை நிரப்பி நடத்துங்கப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. நிரப்பி நடத்துங்கப்பா, நிரப்பி நடத்துங்கப்பா. உங்களுடைய அன்பிலே மூழ்கி ஆவியின் அபிஷேகத்தின் நதியிலே மூழ்கி செல்லுகிற ஒரு அனுபவம். ஆமென். இந்த உலகத்தின் பாடுகள், பாரங்கள், கவலைகளை மறந்து, ஆமென், உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் இழுப்புகள், உலகத்தின் கவர்ச்சிகள், உலக ஆடம்பரங்கள் இவைகளையெல்லாம் மறந்து நதியிலே, அபிஷேக நதியிலே நீந்தி நீந்தி மகிழனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆமென். உம்முடைய அன்பின் நதியிலே மூழ்கும் போது பரலோகம் தான் எங்க சிந்தனையா இருக்கும். ஆண்டவரே, இயேசு தான் எங்களை நிரப்பி இருப்பீரப்பா. உங்க வசனம் தான் எங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவரே, அந்த கிருபையிலே எங்களை நடத்துங்க ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட்.